ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஏழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டா, அமிர்தத்வஸ்ய ந ஆஷாஸ்தி வித்தேனே தேவஹி ஸ்ருதிஹி ப்ரவீதி கர்மணோ முக்தேஹே அஹேதுத்வம் ஸ்புடம் யதஹா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதியே சொல்லிடுத்து, என்ன சொல்லிடுத்து, கர்மா நேரடியாக மோக்ஷத்துக்கு சாதனம் ஆகாது அப்படிங்கிறத சொல்லிடுத்தான். கர்மணா முக்தேகே அஹேதுத்வம் ஸ்புடம் ப்ரவீதி, பளிச்சுன்னு சொல்லிடுத்தான். வெறும் கர்மானுஷ்டானம் மோக்ஷத்துக்கு நேரடியான சாதனம் ஆகாது அப்படின்னு எங்க சொல்லிருக்கு, எந்த ஸ்ருதி அப்படி சொன்னது? அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனா இதி ஸ்ருதிஹி. அதாவது இது மைத்ரேயி பிராமணத்துல வரக்கூடிய ஒரு ஸ்ருதி. மைத்ரேயி பிராமணம் அப்படிங்கிறது என்னன்னா, பிருகதாரண்யகோபனிஷத்துல மைத்ரேயி பிராமணம் ரெண்டு தடவை வருது. ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு தடவை வருது, நாலாவது அத்தியாயத்துல இன்னொரு தடவை வருது. அதே மைத்ரி பிராமணம், அதே கதை, அதே விஷயம், எல்லாம் அதே. அதுல என்னாச்சுன்னா, யாஜ்ஞவல்கியங்கிற மகர்ஷி பிரசித்தமானவர், அவருக்கு ரெண்டு மனைவிகள். அந்த ரெண்டு மனைவிகளுக்காக அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கார். சம்பாத்தியம் பண்ணினது எல்லாத்தையும் இவாளுக்கு சண்டை வராம பிரிச்சு கொடுத்துட்டு தான் சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் யாஜ்ஞவல்கியர். அதுக்காக அந்த தன்னுடைய பத்னிகளை கூப்பிட்டு, இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் வந்து மேல அடுத்த ஆசிரமத்துக்கு போக போறேன், சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அதுல இந்த மைத்ரேயிங்கிற பத்னி இருக்காளே, அவ ஒரு கேள்வி கேட்டா, இவ்வளவு சொத்து தரையிலே, நீ யதேஷ்டமா இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, ஆனா இந்த சொத்தை வச்சுண்டு நான் என்னை மரணம் இல்லாதவளாக ஆக்கி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டேன். இத்தனை சொத்தை வச்சு நான் அனுபவிக்கணும், அனுபவிச்சு அனுபவிக்கிறதோ இல்லை அதை வச்சு நல்ல காரியங்கள் பண்ணியோ நான் வந்து எனக்கு மரணம் இல்லாம பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு யாஜ்ஞவர்க்கர் சொல்லக்கூடிய பதில் தான் இது, அமிர்தத்வஸ்ய து நாசாஸ்தி வித்தேனா. வித்தம்ங்கிறதுனாலே, வித்தம்னா தனம் இல்லையா, இந்த தனத்தினாலே அமிர்தத்வம் வரும்னு நினைச்சு கூட பார்க்காதேன்னு விட்டார். இதனால வராதுன்னு விட்டார், இதனால அது வராது. வித்தம்னா இப்ப என்ன நினைக்கிறார், வெறும் தனம்னு அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்க முடியாதீங்க. ஏன்னா மைத்ரேயி கூட அவ்வளவு ரொம்ப அது தெரியாதவள் இல்லை. தனத்து, இந்த தனத்தினால நமக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, இது என்ன கடையில போய் வாங்குற சமாச்சாரமா, அது பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு அப்படி இல்லை. அப்ப இந்த வித்தத்தை வச்சுண்டு மரணத்தை ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அபிப்பிராயம்னு கேட்டா, இந்த வித்தத்தினாலே செய்யக்கூடிய நல்ல கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்கள், அந்த புண்ணிய கர்மாக்களை கொண்டு எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுங்க. தர்மத்தினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே தர்மத்தினால கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அபியுதயம் நிஷ்ரேசம் எல்லாமே தர்மத்தினால சித்திக்கும். அந்த தர்மம் அனுஷ்டானம் பண்ணி மரணம் இல்லாத தன்மையை என்னால அடைய முடியுமான்னு மைத்ரேயி கேட்கிறாளாம். சொல்றார், அல்ல இல்லே, இந்த மாதிரி இல்லை, அந்த மோட்சத்தை அடையறதுக்கு ஞானம் ஒண்ணுதான் சாதனம், கர்மா அதுக்கு சாதனம் இல்லை, கர்மா வேற பலத்துக்கு சாதனம், மோட்சத்துக்கு அது சாதனம் இல்லை. அதனால இதனால அது அடையலாமான்னு கேட்டா, நீ வந்து நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்ப இதை வச்சு நீ என்ன பண்றதுன்னு கேட்டா, இதை வச்சுன்னு சௌக்கியமா இருக்கலாம், எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவத்தே ஜீவிதம் சாத் அப்படிங்கிற. உபகரணங்கள்னா போகத்துக்கு சாதனங்கள், எத்தனையோ போக சாதனங்கள், நம்ம சௌக்கியமா இருக்கிறதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வாங்கி வாங்கி சேர்க்கிறோம் இல்லையா. அப்ப அப்படி சேர்த்து அதனால சுகப்படுறோம், நம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அப்படிதான், அப்படி நீ சௌக்கியமா இருக்கலாம்.
உனக்கு ஒரு சாமான் வாங்கணும்னு சொன்னா அதுக்கு பணம் தேவைப்படும். அது இந்த பணத்தை வச்சு வாங்கிக்கலாம், வாங்கி சௌக்கியமா இருக்கலாம். அப்படிதான் நீ இருக்க முடியுமே தவிர இதை வச்சுட்டு மரணம் இல்லாம ஆக முடியுமா எல்லாம் கேட்காதே என்ற. அப்போ அந்த மைத்ரேயி சொன்னா, ஏனாகம் அமிர்தாஸ்யாம் கிம் அகம் தேன குறியாம், எனக்கு மரணம் இல்லாத தன்மைனா எனக்கு வேணும், அதை அபேட்சிச்சுட்டு இருக்கக்கூடிய எனக்கு, அதாவது முமுக்ஷுவா இருக்கக்கூடிய எனக்கு அதுக்கு சாதனத்தை கொடுக்காம வேறத்தையோ கொடுக்குறீங்களே, இது எதுக்கு எனக்கு? அதனால எதேவ பகவான் வேத ததேவமே புரூஹி அப்படின்னு கேக்குறான். யானம் இந்த கர்மா வந்து மோட்சத்துக்கு சாதனம் இல்லே அப்படின்னு ஆயிடுத்துனா மோட்சத்துக்கு சாதனம் நிச்சயமாக ஞானம்தான். அப்ப எந்த ஞானம் மோட்சத்துக்கு சாதனமோ அந்த ஞானத்தையே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மைத்ரேயி யாஜ்யவல்கர் கிட்ட கேட்டுக்கிறார். மேலே அதுக்கு என்ன ஞானம்ங்கிறதெல்லாம் நிரூபணம் பண்றார். ஆத்ம ஞானம்தான் அது, ஆத்மாவாரே திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா இதெல்லாம் அங்கதான் வருது. ஆக இப்ப என்னாச்சு, யாஜ்யவர்க்கர் பழிச்சுன்னு சொல்லிவிட்டார். இந்த அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோக்ஷத்துக்கு வித்தம், வித்தம்னு சொல்லக்கூடிய வித்தத்தினால சாத்தியமான கர்மா சாதனம் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்ப நான் சொல்றதுதான் கரெக்ட். என்ன, ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தியதி பிரம்மசதாந்தரேபி அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னாரு இல்லையோ. ஆத்மைக்கிய போதம் அந்த தத்துவஜானம் வராவிட்டால் மூணு பிரம்மா வந்துட்டு போனாலும் நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான், உனக்கு முக்தி கிடையாது அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. ஞானம் இல்லாம மோட்சம் வராது அப்படின்னு அதுதான் சித்தமாச்சு. வித்தத்தினால கர்மாவால மோட்சம் வராதுன்னு யாஜ்ஞவர்க்கர் சொல்லி கொடுத்ததுனால. அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேனே தேவஹி ஸ்ருதிஹி. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது, பிரவீதி கர்மணா முக்தேகே அஹேதுத்வம் ஸ்புடம் எதா, முக்திக்கு இந்த கர்மானுஷ்டானம் நேரடியான சாதனம் இல்லை அப்படிங்கிறது அழகா சொல்றோம். இதை ஜாக்கிரதையா சொல்லணும், கர்மானுஷ்டானமே வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் இல்லை, இது மோக்ஷத்துக்கு சாதனம் இல்லை அப்படிங்கறத தான் அங்க சொன்னாரே தவிர கர்மானுஷ்டானத்தை ஒரேடியா விட்டுடு அப்படின்னு இங்க சொல்லலை. கர்மாவால் ஆக வேண்டிய சில அம்சங்கள் தேவை இருக்கு, அதனால அதை விட்டுட்டாக்க நமக்கு அந்த பலங்கள் கிடைக்காம போயிடும். நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுனாலே நம்மளுடைய சித்தமானது சுத்தமாகறதா, நிஷ்காமமா அந்த கர்மானுஷ்டானம் பண்ணினதுனாலே நம்மளுடைய அந்தகரணமானது தோஷங்கள் நிவர்த்தியாகி பாபம் நிவர்த்தியாகி பரிசுத்தமாகிறது. இதை சித்தசுத்தின்னு சொல்லுவா, பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த சித்தம் இருக்கே புத்தி, அந்த புத்தியில தான் தத்துவம் பழிச்சுன்னு பாசிக்குமா. தத்துவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த புரிஞ்சுக்கிறவன் சுத்த மனசோட இருக்கணும். அவனே ஒரே குழப்பத்துல இருக்கான், ஏகப்பட்ட மோசமான அபிப்பிராயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா நல்லது சொன்னாலும் ஏறாது. அதனாலே அந்த அந்தகரணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த கர்மானுஷ்டானம் ரொம்ப தேவை. சுத்தமான அந்தகரணம் ஆச்சுன்னா அப்பதான் அங்க ஞானம் வர முடியும் அப்படிங்கறதுனாலே நீங்க முதல்லயே இந்த கர்மானுஷ்டானம் மோட்சத்துக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லத்தை பார்த்து சரி அப்படின்னா வேண்டாம் இதுக்கு தேவையே இல்லை மோக்ஷுவுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்னு வச்சுங்கோ, அப்ப என்ன ஆகும், இவருடைய அந்தகரணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு வழி இல்லாம போயிடுத்து, கிடைச்ச வழியும் இவன் கைய உதறிட்டான்னு ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு, இவன் அந்தகரணம் சுத்தமாக முடியாது, சுத்தமாகாத அந்தகரணத்துல சரியானபடி உபதேசம் பண்ணினா கூட தத்துவஜானம் வராது. அப்படி இருக்கிறது இவன் இதோ பிரஷ்ட தத்துவ பிரஷ்டான ரெண்டு கட்டானா போடுவான். அதனால என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக இந்த மாதிரி இடத்துல நாம அர்த்தத்தை சொல்லணும். கர்மானுஷ்டானம் மோக்ஷத்துக்கு சாதனம் இல்லை அப்படின்னு சொன்னாரே தவிர சித்தசுத்திக்கு காரணம் இல்லைன்னு இப்ப சொல்லல, இத மேல அவரே சொல்ல போறாரு வேற. அதனால கர்மானுஷ்டானத்தை மோக்ஷத்துக்கு சாதனம் இல்லைன்னு சொன்னத்தை வச்சுட்டு இது வேண்டாம் போல இருக்கு வேதாந்தத்துல, அதனால அப்படி சொல்றாராக்கும்னு நினைச்சுன்னு விடப்படாது.